மீண்டும் அறந்தாங்கியிலிருந்து ரயில் சேவை துவங்குவது குறித்து கோரிக்கை. ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி பேட்டி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற தமிழக ஜமாத் உலமாக்கள் மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்வின் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறுகையில், தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அதில் அறந்தாங்கியிலிருந்து சென்ற ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், திருச்சி எம்பி திருநாவுக்கரசர், சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம், தஞ்சாவூர் எம்பி பழனி மாணிக்கம், நாகை எம்பி செல்வராஜ் ஆகியோர் டெல்லியில் ரயில்வே இல்லத்தில் ரயில்வே சேர்மனை கூட்டாக சந்தித்து மீண்டும் அறந்தாங்கியிலிருந்து ரயில் சேவை துவங்குவது குறித்து கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்தார். ரயில்வே சேர்மன் தங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்து விரைவில், அதாவது ஜூன் மாதத்திலிருந்து ரயில் சேவை துவங்கும் என தெரிவித்ததாகவும், ஆனால் தாங்கள் எதிர்வரும் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ரயில் சேவை துவங்க வேண்டும் என்று கூறியதாகவும், அவரும் விரைவில் ரயில் சேவை துவங்கும் என தங்களிடம் உறுதி அளித்ததாகவும் தெரிவித்தார். தற்போது தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசு இடைக்கால பட்ஜெட் ஒன்றினை அளித்திருக்கிறார்கள். ஆனால் தான் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பார்க்கவில்லை என்றவர், கடந்த 10 ஆண்டுகள் இந்த அரசு செய்யாததை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் மக்களை கவர்வதற்காக கவர்ச்சி திட்டங்களை அறிவித்திருக்கலாம் என்றாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்றார். 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். அதிமுக அரசு தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை ஆதரித்தது. முஸ்லிம் சமுதாயத்தினர் மறக்க மாட்டார்கள். அதன் எதிரொலியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்றவர், தங்களது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள 20 தொகுதிகளை தேர்வு செய்து அதில் 8 இடங்களில் தாங்கள் போட்டியிடுவதாக தங்களது பேராசிரியர் திமுக தலைமையிடம் அளிப்பார்கள். அதிலிருந்து திமுக தலைமை எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் அதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராக வருவதற்கு தங்களால் முடிந்த அளவிற்கு தீவிர பணியாற்றி அவரை அமோக வெற்றி பெற செய்து தமிழகத்தின் முதல்வராக அரியறையில் ஏற்றிவிட பாடுபடுவோம் என்று கூறியுள்ளார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் நேரத்திலே அறந்தாங்கியிலிருந்து போன அந்த நிறுத்தப்பட்ட ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்று கேட்டு நானும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்எஸ் பழனி மாணிக்கம், நாகப்பட்டினம் திரு செல்வராஜ் உள்ளிட்ட நாங்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே ரயில்வே வாரியத்தை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து டெல்லிக்கு வந்தவர்கள் சென்று ரயில்வே வாரிய தலைவர் அமைச்சருடைய சந்தித்து நிறுத்தப்பட்ட ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும். இந்த அறந்தாங்கி பகுதி என்பது சென்னையோடு அதிகமாக தொடர்புடைய பகுதி. அறந்தாங்கியோடு இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஊர்களும் அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் சிரமப்படுத்திருக்கிறார்கள். இங்கே வியாபாரிகள் எல்லாம் சென்னைக்கு செல்வதற்கு சிரமப்படுத்திருக்கிறார்கள். இங்கிருந்து பொருட்கள் எல்லாம் சென்னைக்கு அனுப்புவதற்கோ அங்கிருந்து இங்கே பொருட்களுக்கோ வசதி இல்லாமல் அந்த ரயில் இல்லாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அந்த ரயிலை இயக்க வேண்டும் என்று கேட்டோம்.